சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பதிவிலே சொல்லணும்னு நினச்சேன், அந்த வீடியோ பதிவே பெருசாக லென்த் ஆயிடுச்சா, அதனால தான் தனியாக ஒரு வீடியோ பதிவில் வந்தேன். ரைட்டா, குரூப் 4 கட்டாயம் வரும் வரும் வரும், நம்பிக்கையோடு படிங்க. ரைட்டா, கண்டிப்பாக நான் கண்டிப்பாக வரும், நம்பிக்கையோட படிங்க, விரைவில் வரும். சரியா உங்களுக்கு? ஆனால் யாருக்கு தெரியாது, இப்போ எனக்கு நான் டிஎன்பிசியில் யாராவது கேட்டால் நான் சொல்கிறேன், அதெல்லாம் தெரியாது. சும்மானா சொல்லிக்கலாம் உலாவி வருகிறது, அதெல்லாம் சும்மா இல்லை. அப்படியே உலாவி விட்டுட்டு உலாவி வருகிறதுன்னு சொல்கிறதுக்கு என்ன, இது அப்படிலாம் கிடையாது. யார் யாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ நியூஸை பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிறான். பட் கட்டாயம் வருங்கிறது எப்படி சொல்கிறேன், நான் பிளானர் பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். பிளானரில் இருக்குது, கட்டாயம் வரும், நம்புவோம், அவ்வளோதான். ஸோ இந்த பேஜில் பாருங்கள், மொத்தம் ஒரு 9 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ரைட்டா, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 2023 போட்டிருக்கா, 9 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ரைட்டா, இந்த இந்த கீ அடிப்படையில் நான் ஆக்சுவலாக 2023 கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கூட இங்கே இருக்குது, சாரி இன்னும் கொஞ்சம் இந்தா இருக்குது. 23 எக்ஸாம், 2023 மட்டும் எத்தனை எக்ஸாம், 23 எக்ஸாம். இப்போ நான் ஓல்டு கொஸ்டின் ரிசர்ச் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன், உங்களுக்கு தெரியும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸ் டிவைட் பண்ணி கொடுத்துட்டேன், அது உங்களுக்கு படிக்கும்போது தெரியும். உங்களுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா 2023 எல்லா கொஸ்டின்ஸும் கொடுத்துருப்போம். அதை தாண்டி இந்த வீடியோ பற்றி நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் டிஎன்பிசியோட மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓல்டு கொஸ்டின் நான் ரிசர்ச் புக்கு போட்டேன்னா எல்லாரும் கட்டாயம் வாங்கியிருக்க மாட்டீங்கல்ல, வேணுங்கிறவங்க வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் வாங்காமல் கூட இருப்பீங்க. ரைட்டாக, உங்களுக்கு நான் நெட்டில் பார்த்துக்கிறேன்னு கூட சில பேர் இருப்பீங்க. ஸோ எப்படினாலும் ஒவ்வொருத்தர் ஒரு மனநில ஒவ்வொரு மாதிரி இருக்கும், யாரையும் கட்டாயம் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாதுல்ல. ரைட்டா, ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் உண்மையாகவே டிஎன்பிசியை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் அந்த டிஎன்பிசி நான் புரிஞ்சுக்கவே முடியல, ஒவ்வொரு இயர்ஸும் கொஸ்டினுடைய செட் ஆஃப் ஒரு மாதிரி டிவைடி ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு, அதை நான் அந்த கொஸ்டின் எடுக்கிற மைண்ட் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் சக்ஸஸ் அடிச்சிருவேன் சார், எப்படி சார் புரியுது? ஒன்றும் இல்லை, இதில் போய் பார்த்தா போதும், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 23 எக்ஸாம் இருக்குல்ல, ஒரு 23 டேஸ் கணக்கு வச்சுக்காங்க, ஒரு மாதம் கூட கணக்கு வச்சுக்காங்க, ஒரு மாதம் கணக்கு வச்சு ஒரு கொஸ்டினை டவுன்லோட் பண்ணுங்கள், ஒரு கொஸ்டினை டவுன்லோட் பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி கேட்குறாங்கன்னு ஜஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிய வேணாம், உங்களுக்கு எதுவுமே எந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் தெரிய வேணா, எந்ததுமே இது பண்ண வேணாம், சும்மா அதுல ஆன்சர் செலக்ட் பண்ணி தானே இருக்கு, சும்மா போங்க, அப்படி நேரம் போங்க. எங்க இருக்கு ஜனவரி, இந்த ஜனவரியில வந்த ஒரு கீ இந்த இருக்கு, ஜனவரி 25 இருந்து ஆரம்பிச்சு, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாம் இருக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்னு கடைசியில இருக்கும், எங்கன்னு இருக்கு மேலே இருக்கா, இந்த இருக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ், அது டிகிரி ஸ்டாண்டர்டா, அது ஐதா, எதை வேணாலும் இருந்துட்டு போகுது, என்னதான் அப்படி கேட்டிருக்காங்க. அப்படியே சும்மா மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார், தமிழ் தகுதி தேர்வு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு நமக்கு தெரியுதான்னு பாருங்க. சும்மா என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சரியாக அமைந்ததோட இது, ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது, இது வந்து சரியாக பொருந்தியுள்ளது. அப்போ ஓகே, இது அப்படியா, இதை நம்ம பொருத்த முடியுதா, பாருனா உலகம், அப்போ பண்ண இசை, இப்படி பொருத்தும், அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து இப்போ நான் சொல்லும் போதே பாருங்கவே, உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், பொருந்தா என்னையே தேர்ந்தெடுங்க, பாருங்க நான் கூடு வராது பொருந்தானே, சோனா மதி மிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கு, இது தப்பா இருக்கு, அவ்வளோ இப்படியே டக்கு 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 டக்குன்னு ஒரு செகண்ட் பாருங்க, சும்மா மொபைல்ல பாருங்க, பிடிஎஃப்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, அப்படி ஜிகேக்கு போங்க, அப்படி கட 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 கடன்னு ஜிகேக்கு போங்க, தமிழ் பாக்குறீங்கல்ல, ஜிகேல போய் பாருங்க, சும்மா என்னதான் இருக்குன்னு. ஏன்னா மைண்ட புரிஞ்சுக்கணும், டிஎன்பிசி என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு ரொம்ப நல்லது ஜிகேல. சரி, என்னது பெருக்கல் வாய்ப்பாடு மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் கற்றலுக்கு உதாரணமாக அமைவது, இப்படி ஒரு கொஸ்டினா, அடுத்து பாருங்க, எக்ஸ் கதிர்கள் உருவாக்கத்தில் உயர் அணு எண் கொண்ட உலோகங்கள் இலக்கு பொருளாக பயன்படுத்தி, எக்ஸ் கதிர்களா, இன்னைக்கு நம்ம இதெல்லாம் எங்கடா பிடிச்சோம் எக்ஸ் கதிர்கள், சும்மா ஒரு அசிய ஸ்டூடெண்ட் ஆங்கில, அறிவுசார் செயல்முறை அல்ல, என்னடா ஒரு சைக்காலஜியா வந்துகிட்டு இருக்கு. அடுத்து எவை கதிர் இயக்க தன்மையை பாதிப்பதில்லை, ஓ இதுவும் அந்த கதிர் இயக்கம் தானா. அடுத்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் உள்ள சுட்டுச்சல் பூங்காவின் பரப்பளவு, பள்ளிக்கரணை தெரியும், அதோடைய சதுப்பு நிலத்தில் இருக்கிற சுற்றுச்சூழல் பூங்காவோட பரப்பு தெரியலையே, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி புரியுது உங்களுக்கு. உலக மிஸ் அமெரிக்கா, மிஸ் அமெரிக்காவா, எங்களுக்கு ஐஸ்வர்யாவை பத்தி யாரையும் தெரியாதே. சரி, இருந்தாலும் 2021 முடிச்சு விட்டுப்பட்ட எப்பா, 2023 இருக்கும், 2021 கேட்டிருக்கீங்களே, சரி ஓகே, என்னமோ ஒன்று யாருதேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த கொஸ்டின் நிதி ஆயோக்கு, நிதி ஆயோக்குனா என்ன அப்படிங்கிற அந்த அவங்களுடைய எது பொருந்தவில்லை அப்படின்னு கேட்குறாங்க, இது பொருந்தாது, டீல வந்து இது பொருந்தாது, இது மட்டும்தான் பொருந்தோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு பொருளாதாரம், இது ஏற்கனவே எத்தனை முறை தான் சார் படிக்கிறது. அடுத்தது பின்வரும் நதிகளில் உப்பு நதி எனவும் மாற்றாக அறியப்படுவது எது, லூனி ஆற்றுங்கரை. அடுத்து இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிகளை காணப்படும் இடம் என்ன, ஸோ திருவனந்தபுரம், அப்படியா, ரைட் ஓகே, இப்படின்ட்டு அவுரங்கசீப்பு, ஆன்சியன்ட் இந்தியா, மிடில் இந்தியா, கான்ஸ்டியூஷன், ஐஎன்எம்னு சும்மா அப்படி எடுத்து
ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டே வந்தால் கூட ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ரைட்டா. உங்களுக்கு அதாவது இப்படி தான் டிஎன்பிசியில் கேட்குறாங்களா? இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு வரியில் கேட்டு போயிட்டாங்க, ஒரு வரியில் கேட்டாங்க. நம்ம குப்தர்கள் கிட்டத்தட்ட 12 பக்கம் படிப்போம், ப்ளஸ் ஒன்ல படிப்போம், சிஸ்து புக்கில் 4 பக்கம் படிப்போம், 14 பக்கங்கள் படித்தாதான் குப்தர்களுக்கு நமக்கு புரியும். 14 பக்கம் படித்த உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வரியில் க்வெஸ்சன் கேட்டாங்க, அப்போ இப்படி கேட்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 23 க்வெஸ்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய சிறுக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சார் பிரிண்ட் அவுட் போட்டு நான் படிக்கலான்ட்டு இருக்கேன், வேணாம்ப்பா, ஒன்ஸ் ஒரு முறை தான் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே மைண்ட் நல்லா சேவ் ஆயிரும், படிக்கும்போது யா ஒரு இதுனா இப்போ கூட ரீசெண்டாக கேட்டாங்களே நான் பார்த்த மாதிரி இருக்கேன். ஏன் நான் 2022 கூட போவேனான்னு சொல்கிறேன்னா 23 க்வெஸ்சன் இருக்குது, 23 க்வெஸ்சன் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள், எடுத்து பாருங்கள் பார்த்துன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது விளையாட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு வீடியோவில் வரோம், ஏதோ ஒரு கண்டென்ட்டை பேசுகிறோம் அப்படிங்கிறது கிடையாதுல, ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அதில் உள்ளார்ந்து அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும். டக்கு நான் எப்பயுமே சரி, நான் ட்ராவல் பண்ணும்போது சரி, எப்பயுமே இன்க்ளூட் பைக்கில் என் சகலை ஓட்டிட்டு போகிறோம், நான் பின்னாடி உட்காந்துருப்போம். நான் கிருஷ்ணன் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம், அப்போ கூட டக்குன்னு கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவர் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து இங்கே வரும் இந்த கொஸ்டின் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்க அப்படி மேக்ஸ்லேருந்து காமிப்பார், நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து இங்கே பாருங்கள் சார் இது எப்படி மாற்றி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது எப்படி ஆக்சுவலாக நம்ம அப்படின்வோம், ஏய் ஆமையா அப்படின்னு வரேன். அப்போ அந்த டிஸ்கஸிங்கே எங்களுக்கு அந்த ட்ராவல் ஒரு மணி நேரம் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணி ஜாலியாக இருக்கும், அப்போ நாலேஜ் வித்து ஜாலியாக இருக்குது, புரியுதா உங்களுக்கு? சந்தோ மகிழ்ச்சிங்கிறது என்ன, நமக்கு பிடிச்சதை நம்ம பார்க்கும்போதும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல இருக்கிறத மகிழ்ச்சியை தவிர எல்லாமே மகிழ்ச்சியில். ஒருத்தர் பைத்தியக்கார் கோமாளி மாதிரி ஏங்கன்னு திருறாருன்னா அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சி கிடையாது, அது பாவமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அவர் மகிழ்ச்சியாக இருக்காரு, நமக்கு கஷ்டமாக இருக்கும். எது மகிழ்ச்சி, எதெல்லாம் மகிழ்ச்சியாக நமக்கு பிடிச்சி ஒரு விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கும்போது அதை பிடிச்ச மாதிரி பார்க்கும்போது மகிழ்ச்சி. க்வெஸ்சன் பேப்பரை நம்ம மகிழ்ச்சியாக மாற்றுங்க, உங்களுடைய ஃபன்னாக மாற்றுங்க, சும்மா ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள், சும்மா பாருங்க உங்க ஃப்ரெண்டுகளோட ஏ இங்கே வரும் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, ஏ மாப்பிள்ள இங்கே வரும் மாப்பிள்ள, ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணி 23 கொஸ்டினை முடிங்க. முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்னைக்காவது ஒரு முடிச்சுட்டு இதே வீடியோக்கு திரும்ப வாங்க, இங்கே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் நம்புறேன், நான் படிப்பேன் கமெண்ட், கண்டிப்பாக நான் படிப்பேன், உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பாருங்க. ஸோ தயவுசெய்து இதை செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்களை அறியாமல் டிஎன்பிசியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிடுவீங்க, யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டீங்க, எதுக்காக போய் நிற்க மாட்டீங்க, சிலபஸ் என்னன்னு கேட்க மாட்டீங்க, எதை படிக்கணும்னு கேட்க மாட்டீங்க, கொஸ்டினுடைய மெத்தடை புரிஞ்சுக்கிருவீங்க. இப்படிதான் அதான் எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும்ப்பா, ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருவீங்கப்பா, இதுக்கு மேலே என்ன சொல்ல, இவ்வளோதாப்பா இதுதாப்பா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த குரூப் 4ல வெற்றி பெறுவதற்கு இந்த 23 கொஸ்டின்னு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஓல்டு கொஸ்டின் ரிசர்ச் புக்கு நான் போட்டேன், எல்லா கொஸ்டினும் படிச்சிருப்பீங்க, நிறைய இது பண்ணியிருப்பீங்க, வாங்கினவங்க அதுலேயே பார்த்துக்காங்க, அதுலேயே நான் எல்லாத்தையும் வச்சிருப்பேன் பின்னாடி தெரியும், டக்கு டக்குன்னு டாபிக் வைஸாக பார்த்துருங்க, ஏன்னா பிரிண்ட் அவுட்டாக இருக்கிறனால. சப்போஸ் வாங்கலை, சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, இப்போ என்ன எல்லாருமே வாங்கிட மாட்டாங்கல்ல, அவங்களாம் இருக்கீங்கன்னா வாங்கினவங்க கூட இதை ஓவரால் ஒரு கொஸ்டின் மாறலாக கூட எடுத்து சும்மா பாருங்கள், ஃப்ரீ டைத்தில் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூப்பா.